1.5 கிலோ ஆத்து நண்டு. இதை பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆனோடனே 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயமாக இருந்தால் 1-3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆனோடனே 1 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா. வெங்காயம் தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கினதும் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ண வச்ச நண்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எல்லா நண்டுகளையும் படுற மாதிரி கலரி விட்டுக்கலாம். கலரி விட்டுட்டு ஓரமாக எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சுட்டு தனியாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனோடனே 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சீரகம் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தாளிச்சுட்டு அரைக்க போகிறோம். அது என்னென்னு பார்த்துடலாம். சின்ன வெங்காயம் 15 சின்ன வெங்காயம், பூண்டு 20 பல் பூண்டு, அடுத்து இஞ்சி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி 1, இதை போட்டு நல்லா வதக்கலாம். எல்லாமே நல்லா வதக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு 1 மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச பேஸ்ட்டை ஆல்ரெடி நம்ம குழம்பு மிளகாத்தூள் போட்டு நண்டெல்லாம் பெரட்டி வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சி ஜாரிலே கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி அலசி ஊற்றிடலாம். இப்போ உப்பு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இன்னமும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு ஏன்னா நம்ம குழம்பு தான் செய்ய போகிறோம். மஞ்சள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். 1 மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது கம்மியாக இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 லெமன் சைஸ்க்கான புளி கரைச்சி அந்த புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அகெயின் இப்போ கிண்டி விட்டுட்டு 10 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். இப்போயும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நண்டு குழம்பு. சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி 5 நிமிஷம் அந்த சூட்டோட வச்சிங்கன்னா அதோட ஃப்ளேவர் இறங்கி நல்லாயிருக்கும். பாருங்கள், உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இப்போயே ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான நண்டு குழம்பு ரெடி. இப்போ வேறு மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எல்லாருக்கும் கோல்டு ஜுரம்லாம் வரும். அடிக்கடி நண்டு வாங்குங்க. நண்டு வாங்கினீங்கன்னா இந்தமாரி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நண்டு குழம்பு பிடிக்காதவங்களுக்கும் பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.